இந்த சைடு நம்ம அஞ்சுவோம் அவளோட நாய தென் இருக்கா இவ்வளவு நிறைய இடத்துல தேட ஹென்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்கல்ல அந்த தான் அந்த நாய் இருக்கு இதனாலயே அவளோ சந்தோஷமா போய் அந்த நாயை பிடிக்க அப்பதான் பின்னாடி ஜாம்பி வந்தா இது பார்த்து நம்ம கெஞ்சவும் நைசா உள்ள வந்து கதவு முடிறான் ஆனா இவங்க மூணுத அந்த ஜாம்பியும் பார்த்தது இதனாலேயே ஜாம்பியும் பின்னாடியே வர ஆரம்பிக்குது இத பார்த்து நம்ம கெஞ்சவாங்க ஒரு ஏணி இருக்கா இதனாலயே அவனும் அது மேல ஏறிக்கிறான் ஏன்னா ஜாம்பிக்கு வந்து அவ்வளவு எல்லாம் மூல இருக்காது அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஏறவும் வராது இப்படி இவங்களும் மேல இருக்க அப்பதான் யாரோ ஒருத்தங்க ஏறி வராங்க யாரு அதுன்னு பார்த்தா நம்ம காந்தாவோட ஃப்ரெண்டு அவனும் அங்க வந்து சும்மா இல்லாம நம்ம கேஞ்ச அங்கல இருந்து தள்ளி ஊத்து அவனையும் சாம்பியா மாத்தலாம் ட்ரை பண்ணிருக்கான் இப்படி இந்த விஷயமா ஒரு சைடு நடக்க இந்த சைடு நம்ம பேட்ரிக்ஸும் அங்க இருக்க அந்த ஓல்ட் தடுக்கலான்னு அந்த வாட்டர் வீல் கிட்ட போய் நிற்கா இப்படி அவ்வளவு போய் நிற்க அங்க பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணு வரா இவ தான் சொல்ல போனா அந்த வால்ட்டி இது பண்ணிருப்பா இந்த பொண்ணோட பேரு டியூகோ அந்த டியூகோக்குள்ளயும் ஒரு செயின்ஸ் மாதிரி ஒரு வெப்பன் இருக்கா இதனால பேட்ரிக்ஸோட எல்லா வெப்பனையும் அவ அடிச்சு நொறுக்கி நிற்கா இப்பதான் அவளே சொல்றான் இந்த மாதிரி நான் வேர்ல்டு லெவல்ல ஸ்வாட்மேன்ஷிப்ல கை தேர்ந்தவன் அதனால பேட்ரிக்ஸ் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் கேக்காம நம்ம பேட்ரிக்ஸும் அவளோட கத்தி எடுத்து அங்க சண்டை போடலாம் ரெடி ஆயிருக்கா இந்த சைடு நம்ம சுசுகாவும் அங்க இருக்க வயசானவங்க கையில போய் சொல்றா இந்த மாதிரி நீங்க இங்க எந்த ஆபத்து நீங்க வந்து ஓடுறதுக்கு தயாராகுங்க ஆனா அங்க இருக்க தாத்தாங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வயசாயிச்சு எங்களால எப்படி ஓட முடியும் நீயே சொல்லு ஏன்னா நாங்க வந்து கூடிய சீக்கிரத்துல எப்படியும் நாங்க செத்து தான் போக போறோம் அதனால எங்களை பத்தி கவலைப்படாம நீ வந்து உன்னை பத்தி கவலைப்படு நீ வந்து எங்கள இருந்து தப்பிச்சு போயிடு இதெல்லாம் கேட்டு நம்ம சுசுகாவும் சொல்றா நீங்க வந்து உங்களோட தோல்வியை ஒத்துக்க கூடாது நான் வந்து உங்களை காப்பாத்தாம இங்கே எப்படி என்னால போக முடியும் இப்படி இவங்களும் பேசினு இருக்க அங்கேயே ஜாம்பி எல்லாம் வர ஆரம்பிக்குதா இத பார்த்த நம்ம சுசுகாவும் ஒரு சைடா போய் கத்துறா இந்த மாதிரி நான் இங்கதான் இருக்கேன்னு இதனால ஜாம்பி எல்லாமே அவ பின்னாடி வர ஆரம்பிக்குது இந்த டைம் நம்ம சுசுகா வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கவே இல்ல ஏன்னா இந்த வில்லேஜ்ல இருந்து இருந்து அவ எல்லாத்தையும் வந்துட்டா அதாவது அவ வந்து அவளோட மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பண்றா இந்த சைடு மத்த வில்லேஜ் ஆளுங்களையும் அந்த ஜாம்பி வந்து ஜாம்பியா மாத்த போவ திடீர்னு பார்த்தா நம்ம அக்கிரா வந்து அவனோட கோட வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிருக்கான் அவனும் போட்டு தள்ளும் போதே அவனோட பேரன்ட்ஸ்க்கு சொல்றான் நான் வந்து இன்னுமும் நிறைய விஷயம் விஷயத்தை நான் வந்து தீக்கணும் உங்களுக்கு அதனால நான் அவ்வளவு சீக்கிரத்துல நான் வந்து உங்களை விட்டு போக மாட்டேன் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நான் வந்து எதுவுமே பண்ணல நான் வந்து காசும் சம்பாதிச்சு உங்களுக்கு தரல அதுவும் இல்லாம உங்களை நான் ட்ரிப் கூட எத்தனை போல ஏன் என்னோட கல்யாணத்துக்கு நான் ஒரு பொண்ணை கூட நான் தேடி ஏற்பாடு பண்ணல அப்பனா பாத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நான் குழந்தைய கூட நான் கொடுக்கல அதனாலதான் நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நான் உயிரோட இருக்கும் போதே நான் வந்து எல்லாத்தையும் பண்ணலாம்னு இருக்கேன் இதெல்லாம் கேட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம தேர்ந்த வந்து நம்ம அக்கீரவ அங்க பூச்சி எழுத்துறாரு அப்படி நீ உன்னோட கடனை தீக்கணும்னு ஆசைப்பட்டா நீ வந்து உள்ள இரு ஏன்னா நீ வந்து அதெல்லாம் தீக்காம நீ வந்து இறந்து

வயசாக இருந்தாலும் இன்னமும் அவருக்கு நிறைய திட்டு ஊந்திருந்தா இருக்கு எனக்கு இதனாலேயே என்னோட ஃபேமிலி பிடிக்காது அதாவது என்னோட ஃபேமிலியை நான் விருக்கிறேன் இப்படின்னு எல்லா ஸ்டோரியும் நம்ம கெஞ்சோக்கு அங்கே சொல்லிருக்கான் இதுக்கப்புறம் நம்ம சுசுக்காவை தான் காட்டுறாங்க அவ்வளோ அங்கே பயங்கரமாக ஓடினு இருக்கா திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பர்சனும் வரான் இவனும் அந்த கெண்டோட ஆள் தான் இவனோட பேரு அட்டேன் பூ இவனும் நம்ம சுசுக்காவை பார்த்துட்டு ஏய் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே நல்ல நாள் போல ஏன்னா என் முன்னாடி இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு இருக்கு நான் இந்த பொண்ணுக்கு நான் ஃப்ரெண்ட் கீஸை நான் கொடுக்கணும் போல இதை கேட்டு நம்ம சுசுக்காவும் ஐயோ நான் வந்து இதுல மாட்ட மாட்டேன் பா இதுக்கு நான் சாம்பிகையிலேயே சேர்த்து போயிடுவேன் இப்படின்னு அவளும் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறா அட்டன்போவும் சொல்றான் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது அதாவது நான் வந்து கை நிறைய எதுவும் சம்பாதிச்சதும் எனக்கு இருந்தது இல்லை ஆனா நான் இன்னைக்கு விட மாட்டேன் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் நான் நிறைவேற்றலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம அட்டையன்பூவோட பேக் ஸ்டோரியை காட்டுறாங்க நம்ம அட்டன்போ வந்து சொல்லப்போனா ஒரு ரெஸ்டாரன்ட்ல ஒரு செஃப் தான் இருந்திருக்கான் இவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது ஒரு ஆர்டர் நம்பர் வரும்ல அத வந்து இவன் அடிக்கடி வந்துருவான் இதனால இவனுக்கு நிறைய திட்டம் உள்ளோம் அதுவும் இல்லாம இவன் வேலையை செய்யாம நிறைய வாட்டி இருப்பான் இவனும் நிறைய வாட்டி இதுக்கு மாட்டலான்னு வருவான் இருந்தாலும் இவன் மத்தவங்க பேரை சொல்லி நிறைய வாட்டி இவன் தப்பிச்சுப்பான் இதனால என்னோட வாழ்க்கை எப்பயுமே கஷ்டமா தான் இருந்தது நான் வந்து எப்பயுமே அழுதுந்தா இருப்பேன் ஆனா ஒரு நாள் நான் வந்து சிகரெட்டை நான் வந்து குடிச்சிட்டு நான் வந்து ஆனஸ்ட் நினைச்சு அப்படி தூக்கி போட்டேன் ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி நான் அணைக்காம தூக்கி போட்டேன்னு ஆனா நான் வெளில வந்து பாக்க அந்த ரெஸ்டாரண்டே ஃபுல்லா நெருப்பல்ல பத்திக்கிச்சு இதனால அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சவங்க எல்லாரோட வேலையும் போயிட்டு இருந்தாலும் நம்ம அத்தம்பு வந்து திருந்தல ஏன்னா தப்பு எல்லாமே அவ

பண்ணுவேன் ஆனா என்ன தவிர மத்தவங்க எல்லாருமே தப்பா பண்ணுவாங்க இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படின்னா எல்லாத்தையும் இவ தான் பர்ஃபெக்டா பண்ணுவான்னு நினைப்புதான் ஆனா எல்லாத்தையும் தப்பு தப்பா இவதான் பண்ணுவான் இவளோட கம்பெனிலயும் இதே மாதிரிதான் இவ வந்து எல்லாரையும் கத்தி நினைப்பான் இந்த மாதிரி நீங்களா தப்பு தப்புன்னு இதோட கேரக்டரே இப்படிதான் அதாவது இதை காம்ப்ளைன் பண்ணினே தான் இருக்கும் இதனாலேயே அந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இதை இக்னோர் பண்ணாங்க இதனாலேயே இவளுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல இந்த சைடு நம்ம கூரா சுக்கி அவனை பத்தி சொல்லிருக்கான் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு குழந்தை பந்தது இல்ல அந்த நாள் அப்ப கூட நாங்க இல்ல ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து அந்த நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருந்தேன் இதுக்கப்புறமும் இவன் மேல இருக்க தப்பாக ஒத்துக்காம இவனோட வாழ்க்கை தான் சரியில்லைன்னு இவன் சொன்னிருக்கான் இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் நமக்கு எஞ்சோக்கு நல்லாவே புரியுது உன்னோட பிரச்சனை என்னன்னு ஏன்னா நீ வந்து எந்த மாதிரி ஆள் தெரியுமா நீ வந்து ட்ரை பண்ணாமல் எல்லாத்தையும் சொல்கிறேன் நீ வந்து என்ன பண்ணிருப்பேன்னு நான் சொல்லுவா இந்த மாதிரி வெட்டிங் அப்போ கூட உன்னோட ஒய்ஃபுக்கு நீ வந்து பூ கூட தந்திருக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் உன்னோட ஒய்ஃப் இத்தனை வருஷமா உங்களோட வீட்டை பார்த்துக்கறாங்க அதுக்கு நீ ஒரு நன்றி கூட சொல்லியிருக்க மாட்டேன் நீ அதெல்லாம் யோசித்து பார்க்காம நீ என்ன யோசிச்சிருக்க இந்த மாதிரி ஏபிமே அவள் வந்து உனக்கு தான் சேவை செய்யணும்னு யோசிச்சிருக்க இதெல்லாம் கேட்ட அதுக்கப்புறம் அவன் இன்னமும் கோவமாயிரானா இதனால அவனும் தள்ளி விடலான்னு பாக்கான் இவனும் அவங்க பயங்கரமா போர்ஸ் கொடுக்க இதனால நாம கேஞ்சவோம் அவனையும் சேர்த்து தள்ளி விட்டுறான் இதனால இவங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்துறாங்க அந்த சாம்பிகளும் இவங்களை நோக்கி வர இதை பார்த்து நம்ம கேஞ்சவன் யோசிக்கிறான் எனக்கு வந்து சரியா தெரியல இந்த சாம்பி வந்து எதுனால இங்க வந்துன்னு எங்களோட ஸ்மெல்லா இல்ல எங்களோட பாடி ஹீட்டா ஆனா எனக்கு சரியா தெரியல இப்படி சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கைட்டு அங்க ஒரு ஹோல் இருக்கும்ல அதாவது அனிமல் மேனியூர் அது இதுன்னு இருக்குமே அது உள்ள யோசிக்காம குதிச்சிடறான் இதெல்லாம் பார்த்து அவனும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி சாம்பிகள் இருந்து தப்பிக்கணும்னு ஆனா அந்த அவனும் ஷாக்கி அங்கேயே ஸ்பாட் அவுட் இந்த சைடு நாம கெஞ்சவும் வெளில வர அவன் மேல ஃபுல்லாவே சாணியா இருக்கு இப்பதான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் சாம்பியா மாறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லப்பா ஏய் அப்பனா நீ வந்து தயவு செஞ்சு கிட்ட வராத நீ வந்து எப்ப குளிக்கிறியோ அப்போ வந்தா போதும் இப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா இந்த சைடு அந்த வயசான கேளவன் அதாவது ஹீகோ அந்த பைதியமா நான் அவன் அவன் வந்து எழுதுக்குறான் என்ன அவன் மண்டையில அடிபட்டிருக்கும் இதனால தான் இவன் வாங்கியிருப்பான் அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம அவ தான் நம்மளுக்காக வெளில போராடின்னு இருக்கா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த தாத்தா சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து இன்னும் பண்றீங்க அந்த பொண்ணு அவளால இன்னும் பண்ண முடியும் நம்ம வந்து எப்பயுமே நம்மளோட ட்ரையை கொடுக்கணும் நம்ம வந்து ட்ரை பண்ணாம எதுவும் நிறைவேறாது நீங்களே சொல்லுங்க எத்தனை நேச்சுரல் டிசாஸ்டர் வந்திருக்கு நம்ம வந்து எப்பயுமே நம்மளோட தோல்வியை ஒத்துக்கல நம்ம வந்து எல்லா மாசமும் நம்ம ஃபார்மிங் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம உயிரோடந்துருக்கோம் அப்போன்னா அதுவே ஒரு விஷயம் இல்லைனா இந்த ஜாம்பீஸ்லாம் என்ன ஒரு விஷயமா என்ன இப்படி இந்த சைடு சொல்லிருக்கேன் இந்த சைடு நம்ம சுசுகாவும் நம்ம அத்தன் போக்கு சொல்லிருக்கா இந்த மாதிரி நீ என்ன தெரியுமா தப்பு பண்ற இந்த மாதிரி நீ எப்பயுமே ஒன்ன பத்தி ஒண்டி தான் யோசிக்கிற நீ வந்து எப்பயுமே மத்தவங்களை பத்தியும் யோசிக்கணும் அதாவது உன்னோட ஃபேமிலி அதுவும் இல்லாம நீ வேலை செய்யற கம்பெனில இருக்க ஆளுங்க இவங்கள பத்தி எல்லாம் யோசி அப்பதான் உன்னோட வாழ்க்கை நிறையவே மாறும் ஆனா இதெல்லாம் நம்ம அத்தேன் புக்கு ஒண்ணுமே புரியல அவன் மாண்டைக்கு மேலதான் இதெல்லாம் போயின்னு இருக்கு சரி சரி நீ வந்து ஏதோ உனக்கு புலம்பு நம்ம வந்து அதை பண்ணதா போறோம் இப்படின்னு கண்ணை தாங்க வைக்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஃபயர் பண்றாங்க இதனால அவனோட கன்னு அவங்க பாந்து போய் விழுது அதுன்னு பார்த்தா இந்த வில்லேஜோட பெஸ்ட் ஷூட்டர் அந்த தாத்தா தான் இதெல்லாம் பார்த்தோன்னே அவன் இன்னமும் ஆசராம அந்த பொண்ணு இன்னமும் இது பண்ணலான்னு பாக்குறானா இதை பார்த்து அங்க இருக்க வில்லேஜ் மெம்பர்ஸும் ஹெய் மரியாதையாக கையேறான் அந்த பொண்ணு மேல இப்படின்னு பயங்கரமாக அவனை அடிச்சு போட்டுறாங்க ஆனா இவன் என்னதான் அடி வாங்கினாலும் இன்னமும் இந்த பன்னிக்கு ஒன்றுமே புரியல அவன் இன்னமும் இன்னும் யோசிக்கிறானா இந்த மாதிரி இதுவும் என்னோட பேட் லக்கு தான் நினைக்கிறேன் நம்ம சுஜுகா வந்து ஆல்ரெடி இந்த பீப்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா அதனால தான் இவங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அதனால அவளும் அவளை லக்கி நினச்சினருக்கா இந்த சைடு நம்ம பேட்ரிக்ஸும் அங்க இருக்க வாட்டர் வீல பிடிச்சி மேலே ஏன்னு இருக்கா இதை பார்த்த ஜாம்பிஸ் அவங்க மேலே வர ட்ரை பண்ண இதனால அந்த ஃபோர்ஸ்னாலேயே அந்த வாட்டர் வீலும் ஒஞ்சித்து இதுவும் உடஞ்சி போவேன் இதனால அந்த கரண்ட்டும் நின்னுது நம்ம பேட்ரிக்ஸ் நெனைச்ச மாதிரி அவ வந்து பண்ணிட்டா ஆனால் அவள் ஜாம்பியை யூஸ் பண்ணி இதை நீத்த இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு தான் அங்க வயிறு எரியுது நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது இது வந்து தப்பான விஷயம் அப்படி இல்லை எல்லாத்தையும் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு அதை நம்ம எப்படி பண்றோம் தான் மேட்ரு இந்த உலகத்துல நிறைய பேர் தனித்தனி விஷயத்துல தனித்தனியா இருப்பாங்க நீ வந்து மொத்தங்க விஷயத்துல நீ வந்து தலையிடுறதுக்கு முன்னாடி நீ சொல்றது கரெக்டாக நீ ஃபர்ஸ்ட் பாரு ஏன்னா நீ எப்பயுமே கரெக்டாக இருக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவளும் அந்த வீல ஊட்டிக்கின்னு அப்படியே போய்ன்னு இருக்கா இந்த சைடு அந்த பொண்ணையும் அங்க இருக்க ஜாம்பையும் அப்படியே சாப்பிட்டது இது அந்த பொண்ணு ஜாம்பியா மாறிது இந்த சைடு நம்ம டெண்டோவும் அங்க இருக்க சாம்பிய பயங்கர மாடிச்சுன்னு இருக்காரு இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம அக்கிராவ வெளில வர டைப் பண்ண இதை பார்த்து நம்ம டெண்டோவ சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து வெளில வரக்கூடாது நீ வந்து வெளில வந்துட்டு அவ்வளவுதான் மத்தவங்களை எல்லாம் யாரும் ப்ரொடெக்ட் பண்ணுவா இதனாலயே அவரும் அங்க பயங்கர மாடிச்சு அங்க இருக்க மொத்த ஜாம்பியும் அப்படியே கொண்டு இருக்காரு கடைசில ஒரு மூணு மூணு சாம்பி தான் இருக்கு அதுவும் அங்க அட்டாக் பண்ணலான்னு வர திடீர் என்ன ஆச்சோ தெரியல நம்ம தெந்தோக்கு அங்க திடீர் ஒரு அட்டாக் நடக்குது இதனாலேயே அவரும் அங்கேயே விழுந்துறாரு திடீர் யாரோ ஒருத்தங்க தூக்கி புல்டோசர்ல போறாங்க யாரும் அதுன்னு பார்த்தா நம்ம காந்தாதான் இத பார்த்து நம்ம அக்கிராக்கும் அங்க ஒன்றும் புரியல ஆமா நீ வந்து எதுக்கு நான் காப்பாத்துற இப்பதான் நம்ம காந்தாவே சொல்றான் இந்த மாதிரி நீ அவ்வளவு சீக்கிரத்துல ஜாம்பியா மாற மாட்டல அப்பனா நான் வந்து உங்க அப்பாவை கிட்னாப் பண்றதோட எனக்கு வேற வழியே இல்ல இப்போ வந்து உங்க அப்பாவை நான் கிட்னாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நீ வெளியில வந்து தான் இப்போ நீ ஒன்னே ஜாம்பியா மாறல உங்க அப்பா நான் இங்கேயே போட்டு தள்ளுவேன் ஏன்னா நீ வந்து பேரண்ட்ஸோட கடனை தீக்கணும்னு நினைச்சல அப்ப இது ஒரே ஒரு வழிதான் இதை நீ பண்ணா ஒண்டிதான் உன்னால தீக்க முடியும் வா வெளில வந்து சாம்பி கையில கடி வாங்கி செத்துப்போம் இப்படி வா சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த இருந்தால் கீழே லைக் பண்ணி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க இன்னமும் ஒரு எபிசோட் தான் நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம் ஸோ இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாய்னரா